ஹே மேலாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு ப்ளாக்னா, குளிக்கலான்னு சொல்லிட்டு கும்பகரைக்கு போனோம், பட் அங்கே தண்ணி நிறையா வருதுன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இங்கே அங்கனக்குள்ளேயே பக்கத்தில் விசாரித்தப்ப வரட்டாறு, ஐயா வரட்டாருன்னு சொல்லிட்டு இங்கே மஞ்சளாறு டேம் பக்கத்தில், மஞ்சளாறு டேம்லேருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உள்ள இன்டீரியர் வரணும். ஸோ அங்கே போனால் அங்கே வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ் இருக்குது குளிக்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் உண்மையாகவே இந்த இடம் செம்மையாக இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இதுதான் இந்த பிளேஸு, பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. வண்டியை அங்கனக்குள்ளே அந்த எண்ட்லையே நிப்பாட்டிட்டு பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம். இங்கேருந்து நடந்து தான் போகணுமா, வண்டி போகாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உள்ளாமே அப்படி மாந்தோப்பு மலை இந்த மாதிரி தான் இருக்குது. தோட்டத்துக்காரங்களா நீங்களாம்? குளிக்க வந்தவங்களா? தண்ணி நல்லா வருதா? அப்படி பாதை இப்படி தான் போகுது, தண்ணி கொஞ்சமாக தான் வருதான். அவங்கெல்லாம் குளிக்க தான் வந்திருக்காங்களாம். அண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் திண்டுக்கல்ல இருக்கும்னு சொல்லி எங்களுக்கே தெரியாது. இந்த வரட்டாறு இப்போதான் நாங்கள் புதுசாகவே கேள்விப்படுறோம். லொக்கேஷனும் செம்மையாக இருக்குது, அந்த குளிக்கிற இடமும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அண்டு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லா இருக்கும்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஹில்ஸு, இதுதான் சுற்றி அப்படியே ஃபுல்லாமே கொடைக்கானல் ஹில்ஸோட அவுட்டர் ஏரியா. இது மலையடி வாரம் ஃபுல்லாமே இந்த மலை எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாமே மலையடி வாரம். வர்ற வழியே செம்மையாக இருந்துச்சு, மஞ்சளார் டேம் ஒட்டி அந்த கரை மேலேயே வந்துட்டு இருந்தோம். வர்ற வழியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், பட்டு எடுக்க முடியல, ஏன்னா டிக்கிக்குள்ளே வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே. ஸோ இதுக்காக நிப்பாட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கணும், அதனால் போகிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. பேட்டரி பேக்கப்பும் எதுவும் எடுத்துகிட்டு வரலையா? ஸோ எப்பயுமே நம்மகிட்ட பேட்டரி பேக்கப் இல்லாதனால கரெக்டாக அந்த பிளேஸுக்கு போனோடனே தீந்து போயிருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில, நம்ம கூட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க ஆல்ரெடி முன்னாடி. வாங்குவோம், இந்த நாய் மட்டும் போகுது. ஸோ நம்ம கூட யார் யார் வந்திருக்குதுன்னா, மாமா ஆருத்ரா அந்த பக்கம் பின்னாடி, அருண், வழக்கம் போல் ஹாய் சொல்லு ஆருத்ரா, ஹாய் கைகாமி, கைகாமி ஹாய், ஜாலியா இருக்கீங்களா? முன்னாடி போயிட்டு இருக்குது முத்து மாமா. என்ன பிரச்சனைனா வழி தெரியல யாருக்குமே, வழி தெரியாம நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்கெங்க சுத்தி விட போயின்னு தெரியல, யாரும் யாருமே கிடையாது. யார்ட்டையாவது கேட்கலான்னு பார்த்தா அங்க முன்னாடி உட்காந்துருந்தாங்க, பட்டு இந்த வழியிலேயே போனா வந்துடும் போல அப்படின்னு நினைச்சோம். பட்டு சத்தம் கேக்குது குளிக்கிற மாதிரி.
ஆமா சத்தம் கேக்குது, இதுதான் வழி போல. அங்கிட்ட இருந்து ஒரு சின்ன பாதை கட் ஆகி வருது, இதுதான் வழி. லொக்கேஷனை பாருங்க, செமையா இருக்கு. ஓ, எனக்கு தெரிஞ்சு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, வந்துருச்சு. ஸோ இது ஃபால்ஸ் இல்லை, தண்ணி வந்து தேங்கி இருக்க இடம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு டேம் மாதிரி. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தண்ணி கம்மியா தான் வருது, தண்ணி நிறைய வந்தா நல்லா இருக்கும் போல. வாவ், செம்ம இல்ல? இவ்வளவுதானா? இன்னும் மேல போகணுமா? என்ன அவளுங்க? எல்லாருமே வலிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏடா தம்பி தவந்துகிட்டு இருக்க, ஹாய் சொல்லுங்க. இது வந்து கீழே இருக்க இடம் போல. இங்க இருந்து இன்னும் மேல கொஞ்சம் தூரம் ஏறி போனா இதே மாதிரி இன்னொரு பிளேஸ் இருக்கான், அங்க கொஞ்சம் தண்ணி நிறைய வரும். நாங்க போங்க போங்க போங்க, நீங்க போங்க. டிஆர்எஃப் பிளாக், டிஆர்எஃப், டிஆர்எஃப் பிளாக், டிஆர்எஃப் பிளாக். ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க, வீடியோ எடுத்துட்டு இருந்தவனே. பாபா எல்லாரும் ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க, வீடியோ எடுத்துட்டு இருந்தவனே. எல்லாரும் எங்களை எடுங்க, எங்களை எடுங்க அப்படின்றாங்க. அவங்கலாம் சென்னையில இருந்து வந்திருக்காங்க போல எல்லாருமே. ஐயோ, விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கிட்டு போறேன்னு தெரியலையே. சரி போவோம், கடவுள் விட்ட வழி. பாதை பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா அந்த ரோட்லயே போலாம் போல. ஆதார் வேற மிஸ் பண்ணிட்டோம், ஒரே சரக்கு பாட்டிலா இருக்கு. ஆனா லொக்கேஷன் செம்மைங்க, இந்த மாதிரிலாம் இடம் திண்டுக்கல்ல இருக்குன்றது இப்பதான் தெரியுது. சூப்பர் பிளேஸ். மேடும் பள்ளமா இருக்கு, போய் சேர்ந்துருவோமா? அவங்கள பார்த்துட்டு இங்கே கோட்டை விட்டாச்சு.
செம பிளேஸுங்க. ஃபுல்லாக மாந்தோப்பு, காடோட சேர்த்து. இன்னைக்கு கிளைமேட் தான் பயங்கர ப்ளஸ்ஸு. மேபி வெயில் அடித்தா எப்படி இருந்திருக்கும்னு தெரியல, ஆனால் மலை மூடமாக இருக்கிறது செம ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குதுன்னா, ஆக்சுவலி இது மழை தான், கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ ஏற ஏற பயங்கரமாக மூச்சு வாங்குது, பட் ஆனால் நல்லாயிருக்கு. டயர்டாலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, பக்கத்தில் வந்துட்டோம், இருங்க வழியை காட்டுறேன். ஸோ நம்ம வந்த பாதை இதுதான், வெறும் காட்டு பாதை தான். ஸோ ஃபுல்லாமே மாமரம், இதுக்குள்ளே தான் ஏறி நம்ம வந்திருக்கோம். இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஏய், இந்த வழியில வர்றது இந்த சைடா? பயங்கர அட்வென்ச்சரா தான் இருக்கு. அட்டை எதுவும் இருக்குமான்னு தெரியல, வர்றப்ப பாத்துவாங்க. குளிச்சுட்டு இருக்காங்க. ஓ, இதுதான் அந்த இடம். ஃபுல்லா பாறை தான், பார்த்து ஏறி வாங்க. ஓகே, வந்தாச்சு. இங்க பாருங்க, வா செம்மையா இருக்கு. ஏ, எந்த சைடு? இதுதானா? அங்கிட்டுலாம் ஆக்சுவலா அந்த இடத்துக்கும் நம்ம போறோம். ஓகே, வலுக்குதா? வலியே இல்லையே. ஓ மை காட், ஐயோ மாப்ள அப்படியே ஏறிடு, இங்கிட்டு ஏறி வா. இந்த சைடா? சிலந்தி நூலாம் படையா இருக்கு. ஈரப்பதமா இருக்கு. அட்டை அட்டை இருக்குமோ? எனக்குள்ள தோட்டம் வச்சிருக்கவே நல்லா என்ஜாய் பண்ணுவேன்.
பயங்கரமா வழுக்குதுங்க இந்த பாறை. அவங்க மறுபடியும் அகைன் அங்க போயிட்டாங்க. இந்த நாய் நம்ம கூட வந்துச்சு. ஓ இப்படிதான் இருக்கா? இங்க ஒரு தேங்கு தண்ணி. செம்மையா இருக்கு இந்த இடம். வந்தது பொறுத்து தான், ஆனால் ஆள் யாருமே இல்லை. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸே. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம மட்டும்தான் இருக்கோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கு. இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்ன பண்றீங்க மீனா? ஜூம் பண்ணி பார்த்தா தெரியுதா? ஆமா தெரியுது மீன். பரவாயில்லையா? தெரியுதா மீன் தெரியுதா உங்க எல்லாருக்கும்? அத்தாடி என்னமோ பெருசா இருக்க மாதிரி தெரியுது. மீன் கடிக்குது. அங்கதான் வராக நதிக்கரோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த புறாவ நெல்லுன்னு சொன்ன கனவா ஓடி மறைஞ்சி எல்லாம் கண்மணியே ஒருத்தும் காணாதவும் முழுவும் கண்ணுக்குள்ளே. குளிச்சுட்டு இருந்தோம், பாதையிலேயே மழை வந்துருச்சு. ஸோ வேற வழி இல்லை, எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆமா நல்ல மழை, கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சூப்பரா இருக்கு. வர வழி செம்மையா இருந்துச்சு, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. காற்றிலே காகிதம் நான்
பாய் எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோல பாக்குறோம். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. எல்லாத்தையும் கிஸ் கொடுத்துரு. பாய்.